பல வருஷமா ஒரு வெற்றி படத்துக்காக காத்திருந்த சிம்புவுக்கு மாநாடு திரைப்படம் சூப்பர் ஹிட் வெற்றியை கொடுத்துச்சு. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருந்தாரு. பல பிரச்சனைகளை கடந்து ரிலீஸ் ஆன இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகளை சந்திச்சுது. ஆனாலும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து எஸ்ஜே சூர்யாவும் கல்யாணி பிரியதர்சனும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை மேலும் பலம் சேர்க்கிறதா இருந்துச்சு. ஒரே ஒரு பாடல் மட்டும் இந்த படத்தில் இடம்பெற்று இருந்தாலும் அதுவும் தரமான பாடலாக அமைஞ்சிருச்சு. மேலும் ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவு பண்ணியிருந்த இந்த படத்துக்கு பிரவீன் கேஎல் தான் படத்தொகுப்பு பண்ணியிருந்தார். 100 நாட்களுக்கும் மேலே சிம்பு ரசிகர்களோட ஆதரவால் திரையரங்கில் ஓடின இந்த படம் 117 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆகி 5 மாதத்துக்கு அப்புறமா தெரிவிச்சிருந்தார். இப்போ இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கு அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து திரையரங்கம் பற்றின தகவலை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு வெங்கட் பிரபு. மாநாடு படத்துக்கான புக்கிங் தொடங்கிவிட்டதாகவும் அந்த ட்வீட்டில் போட்டிருக்காரு. இந்த தகவலை தான் இப்போ சிம்பு ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணவேணி சினிமாஸில் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க.